இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசியா திருக்கசி புஸ்தகம் 26:8 உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நினைவுகளில் நாம் வாஞ்சையாக இருக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சங்கீதம் 103:14 வாசிக்கும் பொழுது நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உருவம் இன்னதென்று சொல்லி அறிந்திருக்கிற தேவன் நம் மண் என்று நினைத்திருக்கிற ஒரு தேவன். இனிமேல் நம்ம சங்கீதம் 139 2:2 வாசிக்கும் பொழுது என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நம்முடைய தேவன் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். நம் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிற தேவன். அந்த தேவனை நோக்கி நம் வாஞ்சையோடு பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். இன்னும் 1:28:9 நடுப்பகுதியில் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற ஒரு தேவன். இன்னும் சங்கீதம் 33:11 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தான் தலைமுறை தலைமுறையாய் நிற்கிற ஒரு காரியம். இன்னும் ஏசியா திருக்கசி புஸ்தகம் 55:8 வாசிக்கும் பொழுது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நம்முடைய நினைவுகளை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அது தேவனுடைய இதயத்தின் நினைவுகளுக்கு ஒத்து போயிருந்துச்சுன்னா நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நமக்கு ஆலோசனை தந்து அந்த நினைவுகளை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? கண்பு மகாரகமில் இயேசுவே இந்த வேளையில் சமூகத்தை நோக்கி பார்க்குறாங்க. அத்தாவே, நீரே எங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிற தேவன், எங்களை உட்கார்ந்ததிலும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிற தேவன், நாங்கள் மண்ணென்று நினைவு கூர்ந்திருக்கிற தேவன். எங்களுடைய வாழ்க்கையில் கத்தாவே மை துதிக்கிற ராஜா, உமக்கு சித்தமான நினைவுகளோடு உமக்கு இருதயத்துக்கு ஏற்ற நினைவுகளோடு நாங்கள் காணப்படவும் எங்களை இருதயம் எப்பொழுதும் அதாவே துதிக்கிற ராஜா உடைய நினைவுகள் மீது வாஞ்சியாக இருக்கவும் நீ எங்களுக்கு உதவி செய்யுமா செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் தேவன் எங்களை பொறுப்படுத்துக்கொள்ளும். நாங்கள் எதிர்பார்த்துருக்க முடிவை தருவதற்கு நீ உண்மை உள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன், அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள்னு சொல்லப்பட்டிருக்க காரியத்தை நாங்கள் வேதத்தில் அறிந்திருக்கிறோங்க. தாவே நீரே எங்களை எல்லா சூழ்நிலையிலும் சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு உதவியும் தாழ்த்தி எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், பொறுப்படுத்துக்கிறோம். இயேசுக்கு சுமன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.